மைடியர் டாக்டர், நீ இந்த மெடலை குத்தி விடும்போது அதை வாங்கறதுக்காக நான் உடம்புல தாங்கிக்கிட்ட தழும்ப நெருடு, நான் சந்திச்ச ஒவ்வொரு போர் முன்னுடைய நினைவு சின்னமும் மெடலா என் ட்ரெஸ்லையும் தழும்பா என் உடம்புலையும் இருக்கு. இதுதான் பிவிஎஸ். என்ன அப்படி பாக்குறேன்? நீங்க சொல்லி
தூங்கிட்டீங்களா? தூக்கம் வரலையா? விளக்கணிக்கட்டுமா? பேசவே
அதாவது
கர்ப்பத்தை கட்டி சொல்றியா? சட்டப்படி அது தப்பு இல்லையே. சட்டப்படி தப்பு இல்லதான். யாருக்கு அதிகமா பெற்றுட்டு அவசப்படுறவங்களுக்கு. ஆனா இப்ப நீ செய்ய சொல்றது மருத்துவம் இல்ல, குற்றம். கழகத்தை போக்கிக்கு வேற வழி. அந்த பையனை கண்டுபிடிச்சு அவனுக்கே கல்யாணம் செஞ்சு. நீ சொன்ன சட்டம் அதுக்கும் இருக்கு. ஏமா, அந்த பையன் யாரு? எப்படிப்பட்டவரு? எம்ஏ படிச்சிருக்க, ரொம்ப நல்லவர். அம்மாதான் குடும்ப கௌரவம் ஜாதிகளெல்லாம் சொல்லி குறுக்கு தவறு போட்டுட்டாங்க. அதாண்டி பெரிய வியாதி. இப்ப இத மறைச்சு அவ கர்ப்பத்தை கழிச்சு அவன் யார் தலையிலயாவது கட்டி வச்சிடலாம். ஆனா நாளைக்கு இந்த விஷயம் நேச வெளியில தெரிஞ்சா உன் பொண்ணோட வாழ்க்கையே பாழா போயிடும். அப்ப இதை என்ன செய்ய சொல்ற? நீ ஒண்ணு செய்ய வேண்டாம். இந்தாமா அந்த பையனோட அட்ரஸ் எழுதி கொடு. தேங்க்யூ ஆண்டி. அப்ப நாங்க வரோம் பாரதி. இத பாரு, உழைச்சி வசப்பட்டு அவளை திட்டிக்கிட்டு அடிச்சாரு. ஹிஸ்டீரியா வந்துடும், ஜாக்கிரதையா பாத்துக்க. வெரி குட் அட்வைஸ் மம்மி. நீங்க டாக்டர் மட்டும் இல்ல, பெரிய சோசியல் சர்வீஸ் கூட பண்றீங்க. என்னங்க நல்ல மூட்ல வேணா இருக்கீங்க? ஒரு உதவி செய்வீங்களா? என் ஃப்ரெண்ட் ஒருத்திக்கு என்ன குழந்தை மாதிரி சிரிச்சுக்கிட்டே டாடா சொல்லிட்டு புறப்பட. புது போன் நம்பர் உனக்கு தெரியுமா? தெரியாது டாடி. கொஞ்சம் இந்த நம்பருக்கு ஜனவரி 5 வரல போன் பண்ணணும். ஓகே சரி டாடி. வரட்டுங்களா? ராணி புதுசா சொட்டு வாங்கி வச்சிருந்தேன், எடுத்துக்கிட்டியா? இல்ல டாடி. நான் ஊருக்கு போகல. உங்க பொண்ணு காலேஜுக்கு போக வேண்டாம், படிக்கவும் வேண்டாம். உங்க பொண்ணு வீட்லயே வச்சு கொஞ்சிக்கிட்டு இருங்க. புறப்படும் போதே ராணி 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 அப்பா பாருங்க. பொண்ணை கண்டிச்சுதான் வளர்க்கணும், கண்டுதான் வைக்கணும். போயிட்டு வரட்டுமான்னு கேக்குறேன். புறப்படும் போது கண் கலங்க கூடாது. புளிப்பாய்ட்டு பொன்னம்மைக்கு கொடுத்தா இனிப்பாய்ட்டு காதலிக்கும். ஐயோ தோட்டக்காரன் மயிலும் கோழிக்கில்ல அடுத்து மணி மீளக்கே. அண்ணம்மே பொன்னம்மேவே பிடிக்கணும் எங்கில் அவங்க பாட்டி அண்ணம்மேவை பிடிக்கணும். மாடை பிடிச்சா கண்ணுகுட்டி தானாயிட்டு வரும். அண்ணமே
அண்ணம்மா இல்ல, அவ பேத்தி பொன்னம்மா தான் இருக்க. என்னையா வீட்டு வரைக்கும் வந்துட்ட? பாட்டி எவ்வளவு போய் மார்க்கெட் போய் எதுக்கு இந்த வயசுல எதுக்கு போனோம்? யான் இல்ல எனக்கு இந்த குடும்பத்துல பிரத்யேகமாயிட்டு ஒரு கண். இந்த என்ன வெஜிடபிள்ஸ் கறிக்கா? எதுக்கு? நீ ருசியாயிட்டு சாப்பிடணும்னு. பொன்னம்மா மாதிரியே இளசா புதுசா, பொன்ன மாதிரியே பச்சையா, அதே வேணுமெங்கில் குட்டி பாக்கு. இப்படி வச்சுக்க, இத இங்க புடிச்சுக்க, இப்படி வை.
இதென்ன? ஐயோ வலிக்குதுங்க. அம்மைக்கு தெரியாமல் சிகரெட் கொடுத்து தெரிஞ்சால் என் சீட்டு கிழிஞ்சது. கவலைப்படாத, நான் இருக்கேன். பின்ன கட்டபொம்மன் கட்டபொம்மன் பறையுது, அவன் யாரு, எப்படி இருப்பான்? அவர் பெரிய வீரர், இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக பாடுபட்டவர். ஓஹோ, கட்டபொம்மன் மேல பொம்பளைங்களுக்கு ரொம்ப லைக்கிங்கோ? ஏன் அப்படி கேக்குற? பொன்னம்மா சொல்றா கட்டபொம்மன் மாதிரி இருக்கிற ஆளுதான் கல்யாணம் கிடைக்கும். அந்த கட்டபொம்மன் எப்படி இருப்பான், என்ன பேசும்? என்ன மரியாதைடா, லாரி வர்றாரு, முதலாளி போறான். கட்டபொம்மன் பாக்கணுமா? பக்கத்து தியேட்டர்ல சினிமா நடக்குது, போய் பாத்துட்டு. நான் நைட் ஷோ போது சாரு, திருச்சி வர்றப்ப கதவை திறக்குது. நீ வரும்போது நான் கதவை திறக்க ஒண்ணு செய்யுது. வந்தோடன பஸ் எடுத்து கொடுக்குது, சாரு வருது, ஐயாவுக்கு படுக்க போட்டுட்டு கதவை திறக்குது. போடாம என்னுடைய கூட்டிட்டு புறப்படு, நாம சாப்பாட்டு ஹோட்டல் போலாம். சாரி டாடி, நீங்க வருவீங்கன்னு முன்கூட்டியே தெரியாது. நான் வேற ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். டாடி விட என்ன பெரிய ப்ரோக்ராம்? சோஷியல் சர்வீஸ் கேம்ப் போறோம் இல்லடி. ஆமா சார், சோஷியல் சர்வீஸுக்கு போறா. பை பை டாடி. பை பை. தேங்க்ஸ் டி, அப்பா கிட்ட இருந்து தப்பிக்க வச்சிட்டீங்க. பாவம் உங்க அப்பா எத்தனை அன்பா உன்னை பாக்கணும்னு வந்தாரு. அன்பை விட காதல் முக்கியமா போச்சுல்ல உனக்கு. அப்பாவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாண்டி, காதல் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. விட்டுட்டா சீச்சி, பழம் பிடிக்கிட்டு போயிட்டா அந்த பயம்தான் ராணிக்கு. இல்லடி, காதல் கூட ஒரு வகையில சோசியல் சர்வீஸ் தான்டி. நான் சோசியல் சர்வீஸோ? அதை பத்தி நீ சொல்றியா ராணி? இவளை பத்தி தெரியுமா உனக்கு? இவ காதல்ல சிலர் ஜூப்படி பார்த்தவாணி. நீ எப்படி பெத்தவங்க ஆதரவோட கல்யாணம் செஞ்சுக்கிறது தான் என் லட்சியம். அப்படி லட்சியம் இருக்கிறவ லவ் பண்ண கூடாது, தெரியுமா உனக்கு? நான் வரேன். ராணி கல்யாணம் பண்ணிட்டு என்ன விட்டு போ,
ராணி மாப்பிள விட்டு போற கெனா கண்ணீங்களா கெனா நல்லா இருக்கு பொண்ணு பொண்ணுன்னு உயிரை விடுறீங்க நாளைக்கு அவ கல்யாணம் பண்ணிட்டு இன்னொருத்த வீட்டுக்கு வாழ போறவங்கிறத மறந்துடாதீங்க ராணி என்னங்கது குழந்தை மாதிரி என்னங்கது நல்ல மேஜர் அழாதீங்க கொஞ்சம் நிற்குங்க நிறைய வேண்டிக்கிட்ட போல இருக்கு என்ன வேண்டிக்கிட்ட எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நாம ரெண்டு பேரும் இன்னைக்குமே தம்பதிகளாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் பெரியவங்க ஊரடைய நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னால நம்ம அட்வான்ஸா பிள்ளையார்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிப்போமே ஓகே ஓகே அங்க சகுந்தலைக்கு துஷ்யந்தன் மோதிரம் போட்டான் ஆனா இங்க இந்த துஷ்யந்தனுக்கு சகுந்தல நீ போடுற தொலைச்சிடாதீங்க அந்த மோதிரம் தொலைஞ்சனாலதான் சகுந்தல கதையே நடந்தது ஐயோ இங்க கதையே முடிஞ்சிடும் ராணி நானே தொலைஞ்சாலும் நீ போட்ட இந்த மோதிரம் மட்டும் தொலையாது நீ இப்படி எல்லாம் பேசுறீங்க எப்போது நல்லதே நினைக்கணும் நல்லதே பேசணும் என்ன ரிங் போட்டப்புறம் ரிங்குக்குள்ளேயே இருக்கணும் ஓகே சார் சார் என்னையா குடிச்சிட்டு கலெக்டா பண்றாங்க சார் போன நீ போன் பண்ணு சட்டம் போடு அதுல சார் காப்பிய குடிச்சிட்டு காப்பி நல்லா இல்லைன்னு கலெக்டா பண்றாங்க அடச்சே அவ்வளவுதான் வேற காக்க முடியா யாரு அந்த மன்னர் கோஷ்டியா ஆமா சார் போப்போ அப்பாட்டு உனக்கு தெரியாது இந்த ஹோட்டல்ல இட்லி ரொம்ப ஸ்பெஷல் உன்னை தொட்ட மாதிரி இருக்கும் நான் இட்லி மாதிரியா இருக்கேன் இல்ல இட்லி உன்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா மல்லிகை பூ மாதிரி சார் சார் ரெண்டு பிளேட் இட்லி கொண்டாப்பா கொஞ்சம் இப்ப வந்துடுற
நல்ல எடுத்துக்கிட்டு வந்திருக்கீங்க. எப்படி இட்லி ரொம்ப பிரமாதம் இல்ல? உங்க உடம்புல எங்கேயாவது இட்லி இருக்கான்னு பாத்துக்கங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல. மதுரை எங்கே? எங்கயோ விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இருங்க, இதோ இப்படிதான் கேர்லெஸ்ஸா இருக்கிறதா? ஐ அம் சாரி ராணி. இத பாருங்க, இங்க கிரிக்கெட் ஆடும் போதும் சரி, வேற எந்த கண்ட்ரில இருந்தாலும் சரி, இத மட்டும் மிஸ் பண்ண கூடாது. ஓகே புரியுது.
ஏன் பயப்படுறேன்? இங்க யாரும் வரமாட்டாங்க. நான் நாளாக்கி மண்டே கிரிக்கெட் மேட்சுக்காக ஆப்பிரிக்கா போறேன். திரும்பி வர எப்படியும் 3 மாசம் ஆகும். நீங்க திங்கட்கிழமை போறப்போ சென்ட் ஆஃப் கொடுக்கறதுக்கு கண்டிப்பா நான் இங்க இருப்பேன். இன்னைக்கு சாயங்காலம் ஊட்டிக்கு போயிட்டு நாளைக்கு சாயங்காலம் வந்துடுறேன். சாட்டர்டே சண்டே லீவ் நாள்ல டாடி கூட இருக்கணும். கண்டிப்பா வந்துடுவேன். நிச்சயமா வந்துடுவேன். இன்னைக்கு நான் போகலன்னா டாடியே கிளம்பி வந்துடுவாரு. ஓகே, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பிளேன்ல ஏறுவேன். அப்பா கல்யாணம் செய்துக்க
தடை சொல்ல மாட்டாரு. பாப்போ, நான் போயிட்டு வரேன். எங்களை எல்லாம் மறந்துடாது ராணி. ராணி, சேகர் ஊருக்கு போய் ரெண்டு மாசம் இருக்காது. ஆமா, இதப்பா சேகர் கிட்ட இருந்து லெட்டர் வந்தா, அதை நான் கொடுத்த அட்ரஸ் கணக்கு, புரியுதா? ராணி இப்ப எல்லாம் உன்ன மாதிரி கலகலப்பா இல்லையே. லவ் பேட், ஜோடியை பிரிஞ்சா ஏக்கமா தானே இருக்கும். வரேன், கார் வந்த. உலகம் புரிஞ்சிருக்கு. அவ முன்ன மாதிரி சின்ன குழந்தை இல்ல. இதோ பாருங்க, உங்களுக்கு தட உத்தரவு போட்டாச்சு. இனிமே வயசு வந்த பொண்ணுக்கு முன்னாடி கொஞ்ச கூடாது. போயிட்டு என்ன புதுசு புதுசா என்ன சொல்ற? என் பொண்ணு என்னைக்குமே குழந்தைதான். இதே மாதிரி மூன்லைட், இதே மாதிரி ஒரு ரூம்ல
நீ என்ன முதல் தடவையா சந்திக்கிறேன். நான் உன்ன தொடறேன், நீ ஓன்னு அழுதுற, உன்னை பார்த்து நானும் அழுதுறேன். நீ பயத்துல அழுத, நான் பரிதாபத்துல அழுத. காதுக்கு மேல ரெண்டு நேரம் முளைச்சோன்னதான் பழசெல்லாம் ஞாபகம் வரும். ஏடி பாட்டி மஞ்சள் குடிக்கிறான், பழைய நினப்பு நான் பேராண்டின்னு அந்த மாதிரி. அடே நம்ம வீட்டு கரண்ட் கூட தெரியுதப்பா, எப்ப ஆஃப் ஆகணும்னு. சக்கரவர்த்தி, கிருஷ்ண லேபர்ட்ரியா, அம்மா உள்ள இருக்காங்க, கூப்பிட்டுமா? என்ன சமாச்சாரம்? பிளாக் டெஸ்ட் கொடுத்துருந்தாங்களா? பிரெக்னன்சின்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கா? அவங்ககிட்ட சொல்லணுமா? ஓகே, நான் சொல்லிடுறேன். ஓகே பாரதி, யாரும் உங்க பேஷண்ட் கர்ப்பமானு தெரிஞ்சுக்கிறதுக்கு லேபுக்கு ஏதோ டெஸ்ட் அடிச்சிருந்தியாமே? லேப்ல இருந்து போன் பண்ணாங்க, கர்ப்பம் தானா? வெளியூர் போகும்போது மங்களகரமான லீவு. என்னடா ஆட ஆரம்பிக்கலையே, எவ்வளவு நாளை தாக்கு பிடிப்பான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். நான் உன்னை கூப்பிட்டேன், நீ மகள காரணம் காமிச்சு வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். இப்ப மட்டும் என்ன குறைஞ்சு போச்சு? உனக்கு எப்ப தோணுதோ அப்ப நீ புறப்பட்டு இங்க வந்துருக்கு. புறப்படும் போது அழக்கூடாது, எல்லாம் ஒன்னால வந்த குழப்பம். இந்நேரம் நீ படிப்பு முடிச்சிருந்தீங்கன்னா அப்பாவு நீ என் கூட வந்துருக்கலாம் இல்ல? இதப்பா, அப்பாவுக்கு உன் மேல பிரிய அதிகம் உண்மைதான், ஆனா படிப்பு எல்லாத்த விட முக்கியம். நீ கேர்ஃபுல், அப்பா போனோன்னு போறேன். ஏன் எழுதுறீங்க? நான் உங்களை எல்லாம் விட்டுட்டு போய் ஜாலியா வளர்க்க போறேன். என்னப்பா செய்யறது? நீ இல்லாம போறது எனக்கு கூட சங்கடம் தான், ஆனாலும் நான் போயிட்டு இருக்கணுமே. நீங்க ஊருக்கு போகுது, யான் எந்த செய்யும்? நீ ஒண்ணு செய், அம்மா அடுத்த மாசம் வருவா, அவ கூட வந்துட்டு ரெண்டு நாள் அங்க இருந்துட்டு நீ திரும்பி வந்துரு. ஐயோ, நீங்கள் ஊருக்கு போகுதே, நான் என்ன செய்யும்? அவளை விட்டுட்டு போறது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு, எந்த இருந்தாலும் டியூட்டி நான் போகணுமே. நீங்கள் டியூட்டிக்கு போறது சரி, நான் ஊருக்கு போறதுக்கு செலவுக்கு பணம் தரேன்னு சொன்னீங்களே, தராம போறீங்களே, நான் எந்த செய்யும்? அவரு பணம் கொடுத்து முடியாது.
அருகே பயங்கர விமான விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விமானத்தில் தான் வெற்றி பெற்ற நமது இந்திய கிரிக்கெட் குழு பயணம் செய்தது. இந்த விபத்தில் நமது கிரிக்கெட் குழுவினர் அனைவரும் இறந்திருப்பர் என அஞ்சப்படுகிறது. நீ செஞ்சிருக்கிற குற்றத்தை மறைக்கிறதுக்காக முதல் தடவை நான் அவருக்கு போய் சொல்லி லெட்டர் எழுதியிருக்கேன். அம்மா,
ஒண்ணு அப்பாவுக்கு தெரிஞ்சா நடக்க போறத நினைச்சு பயப்படவோ, நடந்த நினைச்சு அழுதுக்கோ, இது சமயம் இல்ல. அந்த பையன் உயிரோட இருந்தா உங்களுக்கு கல்யாணத்தையாவது பண்ணி வச்சிருப்பேன். அவன் தான் போயிட்டானே, அதனாலதான் நான் கர்ப்பமா இருக்கேன்னு அவருக்கு. அந்த தெய்வம் தான் அவரை நம்ப வைக்கணும். அந்த லெட்டர் நீயே போஸ்ட் பண்ணு.
நீங்க கிராண்ட் மதர் ஆயிட்டீங்க. ஆண் குழந்தை பிறந்திருக்கு. மேல் சைல்ட் மாஸ்டர் சக்கரவர்த்தி பிறந்துட்டான். இதுவரைக்கும் நீ என் பேச்சை கேட்டு பேசல. இனிமே தான் நீ கவனமா இருக்க. என்னம்மா சொல்றீங்க? இவன் உன் பிள்ளைதான். இது நமக்கு மட்டும் தெரிஞ்ச உண்மை. ஆனா உலகத்துக்கு முன்னாலே இவன் உனக்கு தம்பி. அம்மா, உன் புள்ள அப்படி கூப்பிட்டா நீ ஓடி போய் தூக்க கூடாது. பெற்ற பிள்ளையை விட்டு விலகி வாழ முடியுமா அம்மா? உன்னால விலகி வாழ முடியலன்னா உங்க அம்மா உயிரோடவே வாழ முடியாது. பார்த்தி, கார் ரெடி. மதர், நானும் ராணியும் காலம்பூராவும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம். தைரியமா போயிட்டு வாங்க, கர்த்தர் உங்களுக்கு துணை இருப்பார். குழந்தை
மாதிரி கொச்சு குட்டி நமக்கு எப்போ யோ நான் உங்ககிட்ட எத்தனை சொல்றது முதல்ல என் அடக்கு என் கழுத்துல தாலி கட்டு பொண்ணு பொண்ணுமே அடக்கணும் இல்ல பொண்ணுமை மேல இருக்கிற ஆசை அடக்கணும் யாம் பொண்ணுமே அடக்கும் என்றும் குருவாயூரப்பா நிரூபிக்க போறேன் ஊட்டி வளர்த்தே என்ன கெடுத்துட்ட அதனாலதான் கல்யாண வயசுல பொண்ணு இருந்தும் கூட நாம ரெண்டு பேரும் குழந்தை பெற்றுக்கிட்டோம் அதப்ப ராணி அந்த குழந்தை ஓனிட்ட இருக்கிறத விட அவகிட்ட இருக்கிறதா அழகா இருக்கு பையன் பரவாயில்ல அக்கா கிட்ட ஒட்டிக்கிட்டான் கொண்ட எப்படி ஆத்தியா நான் சொன்னதை கேட்டோன்னு ஓடிட்டான் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா அப்படி எதுவும் இல்லைங்க இருக்கு பாரதி இதுவரைக்கும் நான் எந்த உண்மையும் உங்ககிட்ட மறைச்சதில்லை அதே மாதிரி நீ எந்த உண்மையும் என்கிட்ட மறைக்க மாட்டேங்கிறது எனக்கு தெரியும் பாரதி ராணியோட வாழ்க்கையில ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு நீ அவகிட்ட இதை பத்தி ஒன்றும் கேட்க வேண்டாம் என்னதான் தாயும் மகளுமாயிருந்தாலும் அவளும் வயசுக்கு வந்த பொண்ணு
ராணி ஒரு பையனை காதலிச்சிருக்கா. அவ காதல் நிறைவேறத்துக்கு முன்னாலேயே பாவம் அந்த பையன் ஒரு ஆக்சிடென்ட்ல தவறி போயிட்டான். ராணியோட கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி நடந்திருந்தா அவளுடைய கதி என்ன ஆயிருக்கும்? அதான் ராணியோட மாற்றத்துக்கே காரணம். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேக்குறிய? உங்க இஷ்டத்துக்கு தாலி கட்டுவீங்க, உடனே கழுத்துனா கழுத்துடுமா, அதை எனக்கு இங்கிடு.
எங்கினி காதல் மச்சான், எங்க கிழவிய தான் மனையில் வச்சான். கிங்கினி கிங்கினி காதல் மச்சான், எங்க கிழவிய தான் மனையில் வச்சான். சிந்தன பந்தன மேடம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷன் கூட போயிட்டேன். எங்க பாட்டி அனாதை ஆயிடுவாங்களோன்னு நான் குழம்பிக்கிட்டு இருந்தேன்.
அவங்க வாழ்க்கையில ஒரு மறுமணத்தை ஏற்பட்டுருச்சு. அவங்களுக்குன்னு வந்தாச்சு. எனக்கு ஒரு தாத்தா கிடைச்சிட்டாரு. இனிமே நான் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்குவேன். யாகத்தை எப்படி புகழ்றதுன்னு எனக்கு தெரியல. கல்யாண வயசுல ஒரு பேச்சு இருந்தோ ஒரு 60 வயசு கண்டிக்கு நீ வாழ்வு கொடுத்துருக்கீங்கன்னா நீ பெரிய தியாகியாடா. உனக்கு என்ன தைரியம் இருந்தா உன் காதல பத்தி எங்கிட்டே சொல்லி திருட்டத்தாய் கட்டுறதுக்கு ஐடியாவும் கேட்டிருப்பேன். சரியா இதெல்லாம் உங்க ஐடியாவா? போலாம் தாலி காய்ச்சி கொடுத்துருப்பேன்.
நினைச்சேன். அப்பா ஜாடைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இந்த குழந்தைக்கு உண்மையான அப்பா யாருங்கிறது உனக்கு மட்டும்தானே தெரியும். பாரதி, நான் ரொம்ப ஸ்போர்ட்டி, எதையுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டேன். என் கண்ணு இல்ல, உண்மை சொல்லு, இந்த குழந்தைக்கு தகப்பையா? காஷ்மீர் பாரல இருக்கும்போது எனக்கு வயிற்றுல குண்டு பட்டு ஒரு ஆபரேஷன் நடந்தது ஞாபகம் இருக்கா? அக்காவல் ஆபரேஷன். அப்பவே டாக்டர் என்ன தனியா சொன்னார், இனிமே உனக்கு குழந்தை பிறக்காது. பொண்ண பையன் மாதிரி வளர்த்தேன். ஊர்ல இல்லாத சமயம் ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கலாம். குழந்தைக்கு அம்மா நீதான், ஆனா அப்பா யாரு? நீ நடிக்கும் நாடகத்தில் நானும் ஒரு அம்சமா.
தந்தை பெயர் கண்ணனுக்கு வாசுதேவனோ, இல்லை தாரடியோர் அறிந்தது போல் நந்தகோபனோ. தந்தை பெயர் கண்ணனுக்கு வாசுதேவனோ, இல்லை தாரடியோர் அறிந்தது போல் நந்தகோபனோ. இரண்டு வீட்டு பிள்ளையாக கண்ணன் வளர்ந்தான், இரண்டு வீட்டு பிள்ளையாக கண்ணன் வளர்ந்தான். நீ எங்க வீட்டு கண்ணனாக வாழ பிறந்தாய், நீ எங்க வீட்டு கண்ணனாக வாழ பிறந்தாய். நீ என்ன கண்ணனா, நான் என்ன கம்சனா? நீ நடிக்கும் நாடகத்தில் நானும் ஒரு அம்சமா? நீ நடிக்கும் நாடகத்தில் நானும் ஒரு அம்சமா? என்ன
இதுலயுமே ஜாக்கிரதையா இருப்ப, வர வர எல்லாத்தையும் கை நடு விடுற. என்ன கிட்ட வேலைக்கு வேலைக்கு போறேன், என்னாச்சு உனக்கு? நான் மிருகமா இல்ல உன்னை கடிச்சு முழுங்கிட்டா? தூசிப்பட்டா எடுக்கிற வரைக்கும் உடுத்திக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி என் மனசுல ஏதோ உடுத்திக்கிட்டே இருந்தது. கோபரா கேட்டேன், பாரதி நம்ம ராணிக்கு கல்யாணம் பண்ணலாம் முடிவு பண்ணிருக்கேன். எத்தவளா லட்சணமா நீ என்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்த நான் உன்கிட்ட சொல்ல வேண்டியிருக்கு இல்லையா? உங்க மக அவ மேல நீங்க உயிரையே வச்சிருக்கீங்க. உங்களுக்கு இல்லாத அக்கறை எனக்கு இருக்க போகுது. இப்பதான் டிப்பிக்கல் டாக்டர் மாதிரி பேசுறேன். பேஷண்ட்டுக்கு வியாதி குத்தி போயிடுச்சுன்னா டாக்டர் எப்படிதான் மறுப்புவாங்க? நான் அவகிட்ட எவ்வளவோ சொல்லியாச்சு, அவதான் கல்யாணமே வேண்டான்னு சொல்றேன். ஓஹோ, செய்யக்கூடாத தவறு செஞ்சுட்டு கைய பெசஞ்சுக்கிட்டு நிப்பாங்களே தவிர, எந்த பெண்ணும் தனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வீடு கேட்கவே மாட்டாளே. நாம தான் புரிஞ்சுக்கணும், கல்யாண வயசுல நமக்கு ஒரு பொண்ணு இருக்கா, நாம ஒரு குழந்தை பெற்றுக்கவே. அவ மனசு இயங்காது, தனக்கும் ஒரு குழந்தை வேணும். என்ன நான் கேட்டுக்கிட்டே இருக்கிற தேடு கொண்ட திருட மாதிரி குளிச்சுக்கிட்டே இருக்கிறது? சில சமயம் நீங்க கேள்வியா கேட்பீங்க, கேலியாவும் கேட்பீங்க, ஈட்டி மாதிரி வார்த்தையை வீசிட்டு ஈஸியா எடுத்துக்கோன்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியலீங்க. என்ன சொல்றதுன்னு தெரியலையா இல்ல எப்படி சொல்றதுன்னு தெரியலையா? கேள்விக்கு பதில் இருந்தா அது வெளியே சொல்ல முடியாது. அதுக்கு பேரு தான் I know how to face it. அடக்கி போயிட்டியே, இதெல்லாம் பார்க்கும் போது நான் சந்தேகப்பட்டது சரிதான் தோணுது. என்னடி சொல்றீங்க? இல்ல எப்ப பார்த்தாலும் எதையோ பறிகொடுத்த மாதிரி உட்கார்ந்து இருக்கியே, அத சொல்றேன். இல்லடி, I'm all right. நான் ஹாப்பியா தானே இருக்கேன். ராணி, டேடியோட வார்த்தைக்கு மரியாதை கொடுப்பேல்ல? ராணி, உடனே உனக்கு கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிருக்கேன். நீ கல்யாணம் செய்துட்டு வாழ்றது உங்க அம்மாவுக்கு பிடிக்கிற போல இருக்கு. அதனால தான் இதை பத்தி பேசும்போது நான் மென்னு முழுங்குறேன். எனக்கு கல்யாணமே வேண்டாம் டேடி. ஏன்? ஏன் கல்யாணம் வேணாம்னு சொல்றேன்? யாரையாவது மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உங்களை விட்டு பிரிய முடியாது டேடி. அதனால தான் சொல்றேன், காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நாங்க ரெண்டு பேரும் கொஞ்சத்துக்கு ஒரு பேரனை பெத்து கொடு. இல்ல நோ டேடி, என்ன கட்டாயப்படுத்தாதீங்க, என்ன கல்யாணமே வேண்டாம். Thank you.
போடு போட்டா பாக்கி இருக்கு. நினைவு இழந்து ஜரமாவே இருந்துட்டான். எப்படியோ எங்க விலாசத்தை தெரிஞ்சு இவனை இந்தியாவுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. இங்க ஊட்டிய தங்க வச்சு இவனை குணப்படுத்திடலாம்னு நினைச்சுதான் கூட்டிட்டு வந்து இப்ப தெய்வமா பார்த்து இந்த விபத்து மூலமா என் மகனுக்கு சுயநிலவை கொடுத்துட்டான் ஜென்ரல். சேகர், சேகர், நீ விபத்துல ஜலமாயிருந்துட்ட, நான் குழப்பத்துல ஜலமாயிட்டே வந்தேன். எப்படியோ இந்த உலகத்து நம்ம எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து வச்சிருச்சு. முடியாது, முடியவே முடியாது. ஒருத்தரோட வாழ்ந்து ஒரு குழந்தைக்கும் தாயாகி இப்ப எப்படிமா அப்பா சொல்றபடி இன்னொருத்தருக்கு மனைவி ஆக முடியும்? வேற வழி? இது உன் குழந்தை, ஊரு முழுவதும் இது உண்மை நம்புது. இனியும் நான் ஏன் வாழணும்? நான் செத்துட்டா எல்லா கோப்பம் என்னோட செத்துடும். உண்மையை மறுத்து தினம் தினம் நான் செத்துட்டு இருக்கேன். முதல்ல நான் செத்து போயிட்டேன், அதுக்கப்புறம் நீ போய் உங்க அப்பா காலில் விழுந்து நடக்கக்கூடாது நடந்துருச்சு. நான் செஞ்சு தப்புக்கு நடத்த கட்டமாக அம்மாவுக்கு கிடைச்சிருச்சு. அதனால அம்மா செத்து போயிட்டாங்கன்னு சொல்லு. நீ தண்ணீர் கவிழ்ந்து மறுத்து கண்டிப்பாடு தொங்கறதுக்கு முன்னால தூக்கு கைத்தர தொங்க பாக்கறியா? உன்னை அவ்வளவு சீக்கிரம் சாக விட்டுருவேன்னு எதிர்பார்க்கறியா? நீ என்கிட்ட தப்பவே முடியாது. அம்மா எவ்வளவோ சொன்னாலே அவ சொன்னதெல்லாம் கேட்காம உனக்கு நான் செல்லம் கொடுத்து வளர்த்தனே, அதுக்கு நீ எனக்கு கொடுக்கிற பரிசு இதுதானா? சக்கரவர்த்தியுடைய மக இப்படி ஒரு கேவலமான கோலத்துல நிக்கிறாளே. ஓ, வாட் எ ஷேம்!
யாருக்கெல்லாம் நான் உபதேசம் பண்ணுவதே? பொண்ணு வயசுக்கு வந்துட்டு அந்த இருக்கு மாதிரி இருக்கணும். இப்ப ஏன் பொண்ணு அய்யங்கிற கை பூசிட்டியா? இனிமே இந்த கயிறு உனக்கு தேவையில்லை. உன் கழுத்துல மஞ்சள் கயிறு கட்டுறதுக்கு மாப்பிள வந்திருக்கா? வந்து பாரு. மாப்பிளைய வந்து பாரு, குடிக்கிறேன் நான் சொல்லு, அதுக்கப்புறம் நானே உங்களை. இதுவரைக்கும் என் பொண்ண பச்சை குழந்தை மாதிரி வளர்த்துட்டேன், நீ இதை பாத்துக்கணும். இனிமே அவன் என் பொண்ணு மாறி. நீங்களும் அடிக்கடி பெங்களூர் வந்துட்டு போகணும். போயிட்டு வாமா. வரேன்டா கண்ணு. தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? ஒண்ணு பாக்கி இல்ல. நம்ம காலம் வேற, இந்த காலம் வேற. இந்த காலத்து இளைஞர்களுக்கு தக்கபடி நாம தான் நம்மளை மாத்திக்கணும். முன்னெல்லாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் பெண்களுக்கு குழந்தை பிறக்கும். இப்ப குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் தான் பெண்கள் கல்யாணமே செஞ்சுக்கிறாங்க. இதோ பேட்டர்ன், நியூ வேவ். சொல்றேன், என்ன பண்ற? கூடிய சீக்கிரம் லீகலா ஒரு குழந்தை பெற்று கொடுத்துருங்க. உங்ககிட்ட சொல்லாம இருந்த தப்புதான். எனக்கு பயமா இருக்கு. என்ன அப்படி பாக்காதீங்க. அதை விட என்ன கொண்டிருக்க? உங்க கையில கொண்டிருக்க. நீ செய்த தவறுக்கு மன்னிப்பே கிடையாது. என் மகன்னு சொல்லி என்னையே ஏமாத்திட்டீங்க. நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. நான் உடனே அப்பாவாகணும். இன்னும் 7 மாசம் பொறுத்து இருக்க. புரியாது. இதுக்கு யார் அப்பா? பொய்யா சொல்றீங்க. அப்டாமின் ஆபரேஷன் பொய்யா சொல்லீங்க. அப்பா நீங்க தான். எப்படி